ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆவணி ஆவிட்டம் ரக்ஷாபந்தன் ஹைக்ரீவ ஜெயந்தி வேதமாதா அவதரித்த நாள் சம்ஸ்கிருத தினம் இந்த நன்னாளில் மாத்வ சம்பிரதாய ஆச்சாரியரான ஸ்ரீமத் வாத்திராஜ தீர்த்தர் அருளிய ஸ்ரீ ஹைக்ரீவ சம்பதா ஸ்தோத்திரம் பார்க்கலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க பக்தர்களை விட்டு பாபம் பட்டென்று விலக கங்கை பிரவாகம் போல் வாக்கு வன்மை உண்டாக வைகுண்டத்தின் கதவை திறக்கும் சக்தியும் உண்டாக இந்த ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பதா ஸ்தோத்திரம் சொல்லலாம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தோத்திரம் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல அழியாத ஒரு செல்வம் அப்படின்னா அது கல்வி செல்வம் எவர் ஒருவராலும் ஒருத்தர் தட்டி பறிக்கவோ திருடவோ முடியாதது கல்வி செல்வமும் அதன் உதவியால் உண்டாகும் ஞானமுமே பெருமை வாய்ந்த ஞானத்துக்கு அதிபதியாக நாம் அனைவரும் வணங்குவது ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தலைவியாக விளங்கும் சரஸ்வதி தேவியைத்தான் சரஸ்வதி தேவிக்கே ஒரு குரு என்றால் அவர் ஞானமே உருவானவர் அவர்தான் ஞான கடவுளான குதிரை முகமுடைய ஸ்ரீ ஹயக்ரீவர் இவர் தசாவதாரத்தில் வராமல் திருமாலின் மகாவிஷ்ணுவின் பதினெட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறார் நம்மை உய்விக்கும் பொருட்டு அவர் புரிந்த பல லீலைகளில் ஹைகிரீவ அவதாரமும் ஒன்று பரிமுக கடவுள் சொல்லப்படுறார் கிரீவ அப்படின்னா கழுத்து பகுதியை குறிக்கிறது நான்கு வேதங்களை குதிரை ரூபத்தில் வந்து களவாடி ஒளித்து வைத்த மதுகைடபர் என்ற அசுரர்களை வீழ்த்தி வேதங்களை திரும்ப எடுத்து வந்து கழுத்துக்கு மேலே குதிரை முகத்துடனான மகாவிஷ்ணுவின் அவதாரமே ஹ்ரீவ அவதாரம் வேதத்தை மீட்ட பெருமாளானதால் இவரை துதித்தால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் என்பது ஐதீகம் ஞானம் உள்ள இடத்தில் லக்ஷ்மியாகிய செல்வமும் சேரும் என்பதால் லக்ஷ்மியை இடது பக்கம் அமர்த்தி லக்ஷ்மி ஹைக்ரீவர் போற்றப்படுறார் மாத்வ சம்பிரதாய ஆச்சாரியரான ஸ்ரீமத் வாத்திராஜ தீர்த்தர் அருளிய ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பதா ஸ்தோத்திரம் ஹயக்ரீவ ஸ்துதிகளில் புகழ்பெற்றது சக்தி வாய்ந்தது அது பற்றிய ஒரு சம்பவம் பார்க்கலாம் ஒரு முறை சிற்பி ஒருவர் விநாயகர் விக்கிரம் பஞ்சலோகத்துல செய்ய முற்பட்டார் அச்சில வார்த்து எடுத்து வார்த்தை அந்த சிலை குதிரை முகமும் நான்கு கைகள்ல ஒரு கையில புத்தகம் ஒரு கையில ஜப்பமாலை ஒரு கையில சங்கு இன்னொரு கையில ஞான முதையோட அமைஞ்சிருந்தது இது எத்தனை முறை அழிச்சு திரும்ப திரும்ப செய்தாலும் விநாயகருக்கு பதிலா ஹைக்ரீவ விக்கிரகம் தான் வந்தது அவர் அந்த விக்கிரகத்தை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு இருக்கிற போது அந்த விக்கிரகத்தை ஸ்ரீ வாத்திராஜரிடம் ஒப்படைக்க சொல்லி அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல வந்தது அந்த ஹைகிரீவ விக்கிரத்தை வாத்திராஜர் ஹைகிரீவருக்கு பிரசாதத்தையும் நைவேத்தியம் செய்தார் பூஜை முடிஞ்சோன கதவுகளை மூடிக்கொண்டு பிரசாத பாத்திரத்தை தன் வைத்துக் கொள்வார் வாத்திராஜர் ஸ்ரீ ஹைக்ரீவர் வெள்ளை குதிரை உருவில் வந்து தனது முன்னங்கால்களை வாத்திராஜர் தோளில் வைத்து கொஞ்சமே கொஞ்சம் பிரசாதமாக வைத்துவிட்டு மிச்சத்தை சாப்பிட்டு போகும் அதிசயம் வழக்கமாக நடந்து வந்தது எல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்னு எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது ஒரு நாள் பிரசாதத்துல சிலர் விஷம் கலந்து வைத்தனர் அன்றைய தினம் குதிரை உருவில வந்த கிரீவர் தன் பக்தனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம பிரசாதம் முழுவதையும் சாப்பிட்டு விட்டார் அவரது உடல் முழுவதும் பச்சை வண்ணமா ஆயிடுத்து அதன் பிறகு விசேஷமான ஒரு வகை கத்திரிக்காயை சமைத்து நெய்வேத்தியம் செய்ய அதை உண்டதும் பச்சை வண்ணம் நீங்கியது அப்படின்னு சொல்லப்படுறது அந்த நிகழ்வுக்கு சான்றாக தான்

तस्य निःसरते वाणी जनुकन्या प्रवाहवत् हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योध्वनिहि विशोभते स वैकुण्ठ कवाटोद्घाटनक्षमः श्लोकत्रयमिदं पुण्यं हयग्रीव पदाङ्कितं वादिराजयति प्रोक्तं पठतां सम्पदां पदम् வாதிராஜ பூஜ்ய சரண விரச்சிதம் ஹயக்ரீவ சம்பதாஸ்தோத் சம்பூர்ணம் இந்த ஸ்லோகத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்யலாம் அல்லது புதன்கிழமை அதிகாலையில் ஹைக்ரீவரின் முன்பு ஆரம்பித்து செய்ய வேண்டும் இருபத்தோரு முறை ஜபம் செய்து நூத்தி எட்டு நாட்கள் வர கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் திருவோண நட்சத்திரத்திலும் ஹைக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஸ்ரீ ஹயக்ரீவரை தினமும் வழிபட்டால் பெரும் சபைகளில் சாத்துரியமாக பேசக்கூடிய தன்மை கிடைக்கும் ஸ்ரீ குருபியோனமக Namaskaram.